Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரிட்ஜ் தான் வந்துட்டு உங்களுக்கு நான் டூர் காட்ட போறேன். அதுக்கப்புறம் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிடைக்கிற காய்கறி, அது போக இங்கே அமெரிக்காவில் கிடைக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து வச்சு ஒரு இண்டோ அமெரிக்கனோட ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது போக வந்துட்டு நான் வீக்லி ஒன்ஸ் தான் காய்கறி எல்லாம் வாங்குவேன். ஸோ அதெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். சரி வாங்க, லேட் பண்ணாமல் உள்ளே போகலாம். ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு, இன்னொரு சைடு ஃபுல்லாக ஃப்ரீசர். இதில் வந்துட்டு ஃபில்ட்ரு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிட்டு வரும். இது போக லைட் ஆன் அண்ட் லைட் ஆஃப், அந்த க்ரஷ்டு ஐஸு, க்யூப்டு ஐஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரீசர். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு அதுக்கடுத்து ஃப்ரீசர் போயிடலாம். ஓகே, அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு விசிட் விட்டுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு ரொம்பவே மேஜரான ஏரியா வந்துட்டு இது தான். ஏன்னா வந்து ஒரு கடைக்கு இந்த மூணு ஐட்டம் தீர்ந்ததுனா மட்டும்தான் முக்கால்வாசி நாங்கள் கடைக்கு போவோம். அந்த வீக்கில் இந்த ஐட்டமில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா கூட ஒன் டே டீலே பண்ணிட்டு கூட போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து மில்க். நான் வந்து காலையில் ஆகட்டும் ஈவினிங் ஆகட்டும் காஃபி குடிக்கலாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இல்லை, இப்போ தான் காஃபி குடிச்சு குடிச்சு அந்த மாதிரி ஆகிட்டேன். ஆஃப்டர் டெலிவரி தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தம்பிக்கு வந்துட்டு பிரெஸ் ஃபீட் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு. ஸோ தட் இங்கே வந்து இப்படி தாங்க கிடைக்கும் பால். நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம ஊரில் மாதிரி வந்துட்டு மார்னிங் அந்த ஈவினிங் அந்த மாதிரிலாம் தரமாட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டுருவாங்க. ஸோ வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாளுக்கு வருதோ அதை பொறுத்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த பாலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோல் மில்க்கு, ரெடியூஸ்டு மில்க்கு, 2% ரெடியூஸ்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு அதாவது ஃபேட் கண்டென்ட்டுங்க. அது நம்ம வந்து ஹோல் மில்க் அப்படின்னா இதில் ஃபேட் எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்படி தான் இருக்கும் நம்ம, இது கேலன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம மில்க் வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணிக்கணும். இது வந்து 1 week 10 days இந்த மாதிரிலாம் தாங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வீட்டில் இருக்கும். சம்டைம்ஸ் மார்னிங் வந்து எனக்கு நான் சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இது நான் போட்டு கொடுத்துருவேன். இது கூட எக்கு, அவகேடோ அந்த மாதிரி டோஸ்ட் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ரொம்ப பசிச்சுது அப்படின்னா வந்து இது சாப்பிட்ருவோம். அண்ட் தென் எக்கு, எக்கு வந்து டெய்லியுமே மார்னிங் வந்துட்டு நாங்கள் எடுத்துப்போம் ரெண்டு பேருமே. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி வந்துட்டு ப்ரிட்டி மச் எப்பயுமே வீட்டில் இருக்கும். இது வந்து இதோட பாக்ஸ்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு வரும். மார்னிங் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்போம். அது போக வந்து இங்கே கேரட் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பேபி கேரட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களே வந்து பீல் பண்ணிவிட்டு கழுவிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மந்த் வைஸ் வரும் நமக்கு, அந்த கெட்டு போகாமல் இருக்கும். ஈவன் நம்ம நார்மல் கேரட்டே வந்துட்டு இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ தட் இதுவும் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்போம். அடுத்து உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து ரேடிஷ், முள்ளங்கி. இங்கே வந்து முள்ளங்கி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு ஒன்று வெளியே எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இது அந்த பிங்க் அந்த மேலே வந்துட்டு அந்த இலையோட கொடுத்துருக்காங்க. இது ஏன் அந்த இலையோடையே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ணும். ஸோ தட் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க முக்கால்வாசி பொருள் வந்து எப்பயுமே வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருக்கும். 1 or 2 வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறக்காக வாங்கினேன். இது வந்து நாங்கள் ப்ரிட்டி மச் கொஞ்சம் ரேராக வாங்குவோம், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம். இந்த காய் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாம்பாரில் தான் கட் பண்ணி போட முடியும். இப்போ வந்துட்டு இதில் பண்ணோன்னா 2 to 3 cubes வரும். ஸோ நான் அதை அப்படியே கட் பண்ணி போட்டுருவேன். அது வரைக்கும் நான் அதை வந்து இலை அப்படியே தான் வச்சுருப்பேன். ஸோ தட் இதை நம்ம வந்து மூடாமல் அப்படியே வச்சுருந்தா கூட இன்னும் நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காளான். இது வந்து என்னோடய காளான் பிரியாணி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரெட் டிஷ். ஸோ வந்துட்டு கடைக்கு போயிட்டு காளான் பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிடுவார். ஸோ அதுக்காக காளான் இருக்குது. அடுத்து வந்துட்டு இது வந்து ஸ்பினாச் கீரை. இங்கே வந்து கீரை வந்து இந்த மாதிரி தான் கழுவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு அவங்களே வந்து ஒன்று இலையில எடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் அலசிட்டு எடுத்து அப்படியே நம்ம சமைக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாக்லேட் சமவீட்டாக இருக்குது. ஐ எம் சோ சாரி, நான் இந்தியா வரும்போது வந்து உங்கள் எல்லாருக்குமே சாக்லேட் வாங்கிட்டு வரேன். இங்கே வந்து ஏன் இவ்வளோ பெரிய சாக்லேட் நான் வச்சுருக்கேன்னா, அங்கே வந்துட்டு வீடு புண்ணியாசனை இப்போ தான் முடிஞ்சது இல்லையா. ஸோ அதுக்காக வர கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட் வாங்கினோம். பார்த்தா அதில் முக்கால்வாசி அப்படியே மிஞ்சிடுச்சு.
இது வந்து இவ்வளோ பெருசு வந்து உள்ளே வைக்கும்போது வந்து ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இதை நான் கொஞ்சமாக லைட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலான் இருக்கேன். ஒரு ஒரு சாக்லேட்டையும் பிரித்து பிரித்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச சாக்லேட் உள்ளே தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, கையை விட்டு எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை இப்போ கொட்டிட்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட வந்து பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்விக்ஸ் அண்டு வந்துட்டு ஸ்னிக்கர்ஸ் இது ரெண்டும் கம்மியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இது ரெண்டு தான். இதை தான் கையை விட்டு உள்ளே தேடிட்டே இருப்போம், கிடைக்கவே கிடைக்காது. மற்ற எல்லா சாக்லேட்ஸும் கிடைக்கும், பட் அது கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி மச் எல்லாமே நான் வந்துட்டு தனித்தனியாக பேக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எனக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உள்ளே வந்து அழகாக அடிக்க வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் நான் பின்னாடி இருந்து வச்சு எடுக்க போகிறேன். இது வந்து எங்களோட ஃபேவரெட். ஸோ வந்து நான் அப்படி எடுக்கிற மாதிரி நான் வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது நாங்கள் காம்போ சாக்லேட் வாங்கினோம். ஸோ எல்லா சாக்லேட்ஸும் மிங்கிள் ஆகிற மாதிரி தான் வாங்கினோம், அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் வந்துடுச்சு. ஸோ தட் சாக்லேட் பட் முடிஞ்சது. இது வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன், இது வந்து புதினா வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா வந்துட்டு எப்பயும் போல் நம்ம வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த வேத்து இது வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். நான் வந்து எப்பயுமே ரெண்டு கட்டு வாங்குவேன், அதில் ஒரு கட்டு வாங்கிட்டேன்னா 1 வீக் வர வரைக்கும் நான் வச்சுருவேன். இன்னொரு கட்டு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா வந்துட்டு இம்மீடியட்டாக இந்த மாதிரி ஒரு ஜாரில் வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வச்சுருவேன். இது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து இது வந்து 2-3 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப 1 வீக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா 1 வீக்கு வரும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அப்படி அப்படியே கட் பண்ணி குழம்புக்கு அந்த மாதிரி எல்லாம் சடனாக போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு கட்டி இப்படி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு இதை தீர்த்துட்டு அதுக்கடுத்து இது வருவேன். இது வந்து இதோட எனக்கு கொஞ்சம் நாள் நிறையா வரும். இது நம்ம வெளியே வைக்கிறதுனால வந்துட்டு இது கம்மியாக தான் வரும், பட் அதிகமாக வரணும் அப்படின்னா 5-6 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு க்ரீனிஷ் கலர்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு கீழே வந்துட்டு இங்கே வந்து நான் புதினா வச்சுருக்கேன். புதினாவும் சேம் வந்துட்டு கொத்தமல்லி மாதிரி தான், அதே மாதிரி போட்டு வச்சுட்டு இந்த பேப்பர் மட்டும் வந்துட்டு நம்ம மாற்றிட்டுருக்கணும். அந்த மாதிரி மாற்றி வச்சோம்னா கொஞ்சம் நாளைக்கு வரும், இது வேத்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஸ்ப்ரோகஸ். இது வந்து நம்ம கிரில் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சிக்கன் ஃபிஷ் இந்த மாதிரிலாம் கிரில் பண்ணும்போது வந்துட்டு இதை எடுத்து அவனில் வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும். இது வந்து கீழே வந்து தண்ணி ஊற்றி தண்ணியில் வச்சுருக்கேன் ஒரு கப்பில். ஸோ தட் இது வந்து அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக. இதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து தக்காளி வச்சுருக்கேன். தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இதுக்கு வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்குள்ளே வைக்கல, ஏன்னா வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு தக்காளி எல்லாம் வந்து அடிபட்டுரும். இது வந்து இப்படி கீழெல்லாம் வந்துட்டு நல்லா காயாக இருக்கிற மாதிரி மேலெல்லாம் பழம்லாம் அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். பழைய லாஸ்ட் ஸ்டாக்கெல்லாம் வந்துட்டு மேலே எடுத்து வச்சுப்பேன். இது ஓப்பன் கண்டெய்னரில் இருக்கிறதுனால வந்துட்டு நல்லா ஏர் போகும், அதுக்காக நான் வந்துட்டு மூடி போடாமல் சும்மா தான் வச்சுருக்கேன். இங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாவு வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு நிறைய மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேலே வந்துட்டு அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக. கீழே பார்க்குற ரெண்டுமே வந்துட்டு ஒன்று வந்து வெஜிடபிள் கண்டெய்னர்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஃப்ரூட் கண்டெய்னர்ஸ். வாங்க உங்களுக்கு க்ளோஸில் வச்சு காட்டுறேன். இது வந்து வெஜிடபிள் ரேக்ஸ். இங்கே வந்துட்டு வெண்டைக்காய், ப்ரோக்லி அண்டு கேரட் இதெல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் நான். நம்ம ஊர் பீர்க்கங்காய், வாழைக்காய், அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம வெஜிடபிள் கண்டெய்னருக்குள்ளே வந்துட்டு நம்ம பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா வந்து எல்லா காய்கறி வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. இந்த மாதிரி கவரில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி ஓட்டை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளே நமக்கு ஏர் போகும், உள்ளே இருக்க பொருளெல்லாம் அழுகாமல் இருக்கும். ஸோ தட் நாங்கள் எல்லா பொருளையுமே இந்த மாதிரி வந்ததுமே இந்த மாதிரி பிரித்து பிரித்து அதுக்கு ஒரு ஹோல் போட்டு விட்டுருவோம். இதை நான் இன்ன வரைக்கும் எடுக்கல, பட் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு ஏர் சர்க்குலேட் ஆகிறதுக்காக. இது வந்து கேரட், அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு என் குழந்தைக்கு இதெல்லாம் வந்துட்டு நான் அரைச்சி கொடுப்பேன். இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் மார்னிங்க்கு. இதெல்லாமே அப்படி இருக்குது யூஸ்வலாக எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கே இருக்கிறதா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு பார்த்துடலாம். இங்கே வந்து ஃபர்ஸ்டில் வந்துட்டு நான் என்னோடய குழந்தைக்கான மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒன்று வந்து விட்டமின் டி டாக்டர்ஸ் வந்து கொடுக்க சொன்னாங்க. குழந்தைக்கு வந்துட்டு இங்கே சன்லைட் வந்துட்டு ஃபால் ஆரம்பிச்சிருச்சு, ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதுக்காக வந்து கொடுக்க சொன்னாங்க. இது வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு அந்த ட்ராப்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு.
இது வந்து ப்ரோபயாட்டிக். குழந்தை வந்து இப்போ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னா சொல்லிட்டு டாக்டர் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு இங்கே இடத்துல வச்சிருவேன். அது போக இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சாப்பாடு செஞ்சது ஏதாவது மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் போட்டு எடுத்து வச்சிருவேன். இது நம்ம மார்னிங் செஞ்சது, இப்போ நான் நைட்டு சாப்பிட்டோன்னா காலி ஆயிடும். அதுக்கடுத்து வந்துட்டு ஏதாவது காய்கறி நம்ம வந்து சமைக்கிறதுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் ரேப் போட்டு எடுத்து வச்சிருவேன். இந்த நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த அந்த ஸ்டோர் பண்ணுற திங்ஸ் வந்து ரொம்ப நாள் வரதுக்கு வந்து ஒரு ரெண்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது காய்கறியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப் போட்டு வச்சுடுங்க. இதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிப்லாக் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜிப்லாக் பேக்கில் வந்துட்டு நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பார்க்குறக்கும் மெஸ்ஸியாக இருக்காது, அது எங்கேயும் ஸ்பில் ஆகாமல் இருக்கும். ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து அதுக்கப்புறம் கண்டெய்னர் பாக்ஸ் இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எடுக்கிற பொருள் எல்லாமே அப்படியே அந்த இடத்துலயே இருக்கும். அடுத்து வந்துட்டு இது வந்து இந்த ரேக் வந்து ஏதாவது காய்கறி ஏதாவது நான் இப்போ எடுத்து சமைக்கிறேன் அப்படின்னா இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுவேன். இங்கே இல்லை அப்படின்னா நான் அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துப்பேன். இருந்துச்சு அப்படின்னா இதை நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாசஸ். இது வந்து சோய் சாஸ் இதெல்லாம் வந்து சைனீஸ் ஃபுட் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறதுக்கு. இது வந்து டெரியாக்கி சாஸ். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேப்பிள் சிரப். பேன்கேக்லாம் செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு மேலே வந்துட்டு ட்ரிசில் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அடுத்து வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா மைனஸ். இதை வந்து சிக்கன்லாம் வந்து க்ரில் பண்ணிவிட்டு அது கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சேம் தான், இது வந்து குட்டி பாக்ஸ், இது வந்து பெருசு, இது இன்னும் ஃபுல்லாக காலி பண்ணல, அதுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ தட் அடுத்து வந்துட்டு ஃப்ரெஷ்ஷீஸ் சிரப். சும்மா ஏதாவது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா மேலே வந்துட்டு போட்டுக்கிறதுக்கு. அடுத்து வந்துட்டு ஹாட் சாஸ். ஹாட் சாஸ் வந்துட்டு நாங்கள் பஃபலோ சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிடுவோம், அதுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு வெறும் பட்டர் மட்டும் போட்டுட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் இருக்கிறது தான். அடுத்து வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுப்பேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்காது, இப்போ தம்பியெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே வேலையெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் செய்யணும். ஸோ அதுக்காக நான் எதுக்கும் ஒரு ரெடிமேடாக எடுத்து வச்சுப்பேன். டைம் கிடச்சிது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிப்பேன், இல்லை அப்படின்னா இதை எடுத்து போட்டு டக்குன்னு சமைச்சிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ். இது யூஷுவலாக அந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்டெல்லாம் செய்யறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் நான் ரொம்பவே பண்ணுவேன். கேக் பண்ணுறது எனக்கு வந்து ஹாபி மாதிரி. போர் அடிச்சுது அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு புது புது ரெசிபிஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ வந்து வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே வீட்டில் இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பச்சை மிளகாய் காம்பெல்லாம் கிள்ளி போட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா 1 வீக் வந்து ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அது கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இங்கே வந்து நான் சீஸ் வச்சுருக்கேன். சீஸ் வந்துட்டு அதை மார்னிங் வந்து ரொம்ப எப்பயாவது ஒரு நாள் தான் மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடணும், ஹெல்தியாகவும் சாப்பிடணும், வேலை இருக்குது அப்படின்னா டக்குன்னு பிரெட் எடுத்து ஆம்லெட் போட்டு அதை கூட சீஸ் வச்சு அவக்காடை வச்சு சாப்பிட்ருவோம். இல்லை அப்படின்னா எப்பயுமே ஏர்லி மார்னிங் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து தோசை ப்ராக்லியை நான் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு வேக வச்சு கொடுப்பேன். அது கூட வந்துட்டு ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் கேரட் இருக்கும், முட்டை இருக்கும், முட்டை அது ரெண்டுமே ஒரே கண்டெய்னரில் போட்டு வேக வச்சு எடுத்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரிட்டி மச். ஸோ தட் அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு லெமன் வச்சுருக்கேன். லெமன் எப்பயுமே இருக்கும், மார்னிங் வந்துட்டு ஹாட் வாட்டர் அண்டு ஹனி அண்ட் லெமன்லாம் பிழிஞ்சு எங்களோட ஹஸ்பண்ட் குடிப்பார். நான் இப்போ குடிக்கல, கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நைட் ஃபுல்லாக பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்குறதுனால மார்னிங் வந்து கொஞ்சம் பசிக்கும். ஸோ வந்துட்டு நான் மில்க் போட்டு காஃபி குடிச்சுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய குழந்தைக்கு நான் வந்து சத்து மாவு ரெடி பண்ணேன், அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அப்பப்போ எடுத்து சுடுதண்ணியில் போட்டு கலந்து கொடுப்பேன் அதனோட மாவு. இது இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டில் கடலை மாவு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா கடலை பருப்பு இருக்கு இல்லையா அதை போட்டு நான் அரைச்சிட்டு எடுத்து அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு, அதுதான் உதவி இருக்குது. இது வந்துட்டு என்னோட வளகாப்பப்போ வந்துட்டு பாக்கு வைக்கணும்ல ப்ளேட்டில், வெத்தலை பாக்கு. பாக்கு கிடைக்கல, ஸோ வந்துட்டு கடையில் போய் பார்த்ததுக்கு இதுதான் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இதை வச்சுட்டு எடுத்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம் இது இப்படி இருக்கிறதுனால. அடுத்து வந்துட்டு இந்த வீடு புண்ணியாஷினிக்கு வாங்கின பாக்கு. இது நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லி வச்சதுனால அவங்க கொண்டு வச்சுருந்தாங்க, ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்டர் இருக்கும். பட்டர் வந்து நான் எப்பயுமே இது காஸ்கோல வாங்கினது 4 க்யூப்ஸ் வரும், 2 க்யூப்ஸ் போட்டு ஆல்ரெடி நான் நெய் காய்ச்சிட்டேன், இன்னும் 2 க்யூப் இருக்குது. ஸோ நான் வாங்கி தான் நெய் காய்ச்சிக்கிறது, குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷாகவே நான் எடுத்து கொடுத்துட்றது, நானே பண்ணிடுறது.
இந்த கண்டெய்னர் இங்கே வந்துட்டு கேர்டு வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இங்கே இங்கே வாங்குகிற பாலை வச்சு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வளவளப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கடையிலே வாங்கிக்கிறது, இந்தியன் ஸ்டோரில் வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி, எப்பயுமே குடிக்க மாட்டோம், இப்போ ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ரைசன்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து குலோப் ஜாமுன் மாவு வச்சுருக்கேன். இங்கே கீழே வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஜாம் நான் கீழே வந்துட்டேன். அடுத்து வந்துட்டு இங்கே பீட்சா சாஸ் இருக்குது. பீட்சா ஏதாவது நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லி தோணுச்சுன்னா இந்த மாதிரி சாஸ் போட்டு பண்ணிடுவோம். அடுத்து வந்துட்டு இங்கே வந்து பிக்கிள் குக்கியூம்பரை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து வினிகரில் ஊற வச்சுருப்பாங்க. குக்கியூம்பர் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும், ஸோ அது அவருக்காக இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டக்கல் மருந்து, இது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரி டைம்க்கு அம்மா அப்பாலாம் வந்தப்போ வந்துட்டு இந்த ரெண்டும் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து எதுக்காகனா அது உள்ளே இருக்க அந்த கசலெல்லாம் வெளியே வந்துடும் அப்படிங்கிறக்காக அம்மா வந்துட்டு அம்மாவோட ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் நான் வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கும் எடுத்துக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. பட் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது அட் த சேம் டைம் வந்து நமக்கு டெலிவரிக்கு அப்புறம் வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன்லாம் வரும் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நான் ஹாட் வாட்டரில் நான் இதை குடிக்கும் போது வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ரெண்டு வேறு வேறு வெரைட்டி, அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டுட்டு குடிச்சுக்கணும், அது இம்யூனிட்டி யூஸ் பண்ணுது. ஸோ அதை அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து அப்படியே ஃப்ரீசர் சைட் போனோம்னா ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியறது வந்து ஐஸ்கிரீம், சாக்லேட் ட்ரஃபிள் என்னோடய ஃபேவரட் ஐஸ்கிரீம் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக்பெரிஸ் இருக்கும், இது வந்துட்டு ஃப்ரோசன் பிளாக்பெரிஸ். ஸ்ப்ரிங் ஆனியன், இதை நாங்கள் கட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஒரு டைம் வாங்கும்போது நிறையா வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இஞ்சி, அந்த லாக்டவுன் பீரியட்லாம் வந்ததில்ல அப்போ நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம், நிறைய இஞ்சி வாங்கிட்டோம். வாங்கிட்டு அதெல்லாம் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து க்யூப் க்யூபாக வச்சுட்டோம். இந்த மாதிரி நான் ஒரு ஜிப்லாக் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன், அது இன்னமும் அப்படியே இருக்குது, தீரவே இல்லை. நிறைய இருந்தது இந்த ரெண்டு பேக் நிறைய அந்த லாக்டவுன் டைமுக்கு வந்து நிறைய போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இது வந்துட்டு இருங்க, இது வந்து கோக்னட், இது வந்துட்டு ஃப்ரோசன் கோக்னட், இப்படி தான் கொடுப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம செய்யும்போது வந்துட்டு இதை நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சமைச்சிக்கலாம், இப்படி இருக்கும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு முருங்கைக்காய் வந்துட்டு இந்த மாதிரி தான் பேக்கில் வரும், நம்ம வந்துட்டு எடுத்து போட்டு சமைச்சிக்கலாம். அதோடய பேக்கு தான் ரெண்டு மூணு கவர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரோட்டா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பரோட்டா, ஸோ தட் அதோட கவர் தான் இதுக்குள்ளே இங்கே இருக்கு. இங்கே கடையிலலாம் பரோட்டா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே மோசங்க. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்துட்டு பரோட்டா சாப்பிட்ணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஸோ போய் வாங்கலன்னு போய் பார்த்தா அது ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பரோட்டாக்கு பதிலாக சப்பாத்தி கொடுத்துட்டு பரோட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போருந்து வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிக்கிறது, வாங்கிட்டு நாங்களே வீட்டில் பரோட்டா பண்ணிவிட்டு சால்னா பண்ணிக்கிறது. இது ஒரு பேக்கில் வந்துட்டு 5 பரோட்டாஸ் வரும், அதை நம்ம எடுத்து சூடு பண்ணி வச்சோம்னா வந்துட்டு மாதிரி நம்ம ஊர் பரோட்டா மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் எனிவே நம்ம இங்கே இருக்கிறதுனால வேறு வழி இல்லை, நம்ம ஊர் பரோட்டாலே எக்ஸாக்டாக டேஸ்ட் பண்ண முடியாது. இதுக்குள்ளே வந்துட்டு நான் சாக்லேட் பவுடர் வச்சுருக்கேன், கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன். நான் கேக் பண்ணும்போது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரீசர் நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது. ஸோ தட் நான் ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிறக்காக வச்சுட்டேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழு கோழி இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிம்ப் இருக்குது, இதை காட்டுறேன் ஹோல் சிக்கன். இங்கெல்லாம் நம்ம சிக்கனை வாங்கிட்டு இந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். இது ஹோல் சிக்கன் அப்படியே இருக்குது, இது கை கால் எல்லாமே இருக்கும், அப்படியே ப்ரெஸ்ட் எல்லாமே இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து சமைச்சிக்கலாம். இது நம்ம சமைக்கும் போது வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு முன்னாடி எடுத்து, நம்ம ஒரு நாளுக்கு முன்னாடி நைட்டே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நமக்கு திடீர்னு பிளான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இது வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணிக்கலாம், அவனில் மைக்ரோவேவில் வச்சுட்டு டீஃப்ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம மத்தியானம் பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு சிங்கில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு கட் பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துடும், அடுத்து கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிம்ப்பு, இந்த ஸ்ட்ரிம்ப் பார்த்தீங்கன்னா வேக வச்சு, அதாவது ஹாஃப் குக்குடு இதோட பின்னாடி வால் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துருப்பாங்க, எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. இதை நம்ம அப்படியே ஒன்ஸ் வந்துட்டு அப்படியே குழம்புல போட்டு பண்ணிடலாம், இல்லை பிரியாணிக்கெல்லாம் அப்படியே போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு பண்ணிடலாம், நல்லாயிருக்கும்.
ஸோ தட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி மச் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது. இங்கே வந்துட்டு சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு நான் ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்றதுக்கு, குக்கீஸ் நான் செஞ்சேன் அப்படின்னா அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இது வந்துட்டு ஐஸ் க்யூப் மாதிரி, ஐஸ் பேக் மாதிரி. இது வந்து என்னோடய குழந்தைய நான் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது வந்து பாலில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதை இந்த பேக்கில் வைக்கிறதுக்காக, இது அந்த பால் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக இது வைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக எல்லாமே காட்டிட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ள நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த டூர் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.